இதுல ஒரு பில்டிங் இருக்குது, இது ஒரு ஹாஸ்பிடல். இந்த மந்தோடது பாத்தியா சந்தை உங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்தாங்க. மஞ்சள் கோட்ல வச்சு ஒரு ஆள் அடிச்சிருக்கு, நம்ம ஒரு ஆளுக்கு அடிச்சு மண்ணில இருந்து. சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, பழைய பஸ் ஸ்டாண்ட். இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு வேற குரல் இருக்கும். ஜெஃப்னா சந்தை முடிஞ்ச எக்ஸாம் சுகமா? ஒரு கோயில் ஒன்று வருது, என்னோட பெயிண்ட் அடி சட்டப்படி என்னோட வடிவா இருக்கு. நெல்லியடி என்று போட்டு நிறைய பேர் முந்தைய வந்து படம் எடுக்கிறாங்க. இதுல எல்லாம் நண்டு இதுல பார்த்தோம்னா நெல்லியடி பொடி சார்ந்து இருக்குது. சொன்னாத விட கொஞ்சம் பெரிய இதுகள் என்ன இருக்கும் கடைகள் இருந்தா. வணக்கம் என் மக்கள், இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, யாழ்ப்பாணத்துல நெல்லியடிக்கு தான் வந்தாங்களா பாத்தீங்கன்னா. நெல்லியடி டவுனுக்கு கிட்ட தான் நிக்கிறோம், பெருத்துறையிலிருந்து நெல்லியடிக்கு கிட்ட போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நெல்லியடி டவுனை ஃபுல்லா சுத்தி ஒரு வீடியோ மாதிரி எடுக்க போறோம். அதாவது யாழ்ப்பாணத்துல வளர்ச்சி அடைந்த நகரங்கள் வரைக்கும் நிறைய வகையான நகரங்களை சொல்லுவோம். உதாரணத்துக்கு யாழ்ப்பாணம், சுண்ணாகம், மற்றது நெல்லியடி, பெருத்துறைன்னு பெரிய பெரிய நகரங்கள் இருக்கு. அதுல யாழ்ப்பாணம் சுண்ணாகம் ஏற்கனவே வீடியோ போட்டுருந்தோம், அதுல நல்ல வரவேற்பும் கிடைச்சிருந்தது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா நெல்லியடி ஒரு முக்கியமான பிரதேசத்தான் சுத்தி பார்க்க போறோம். கிட்டத்தட்ட நிறைய காலத்துக்கு முதலே கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து வந்துட்டு தான். இப்ப யாழ்ப்பாணத்து அளவுக்கு நெல்லியடி வளர்ச்சி இல்லாட்டியும் அது கிட்ட நெருங்கக்கூடிய அளவு வளர்ச்சி வந்து நெல்லியடி பெற்று இருக்கு. நெல்லியடி பெட்டி ஒன்று சொல்ல போனா, இப்ப 4-5 வருஷத்துக்கு முதல் எல்லா பேங்குமே வந்துட்டு, இப்ப இலங்கையில இருக்க சகல பேங்கும் வந்து, சகல பேங்கும் வந்து பெரும்பாலான முக்கிய பேங்குகள் வந்து நார்மலாவே நெல்லியடியில இருக்குது. அதோட பாத்தீங்கன்னா முந்தைய ஒரு காலத்துல பைக் ஷோரூம் சகல கம்பெனி, ஹீரோ, ஹோண்டா, மற்றது டிவிஎஸ், பஜாஜ், சுசுக்கி என்ற சகல கம்பெனி, அதாவது சகல ஷோரூமும் வந்து நெல்லியடியில் இருந்தது. டவுனோட கூட ஷோரூம் இருந்தான்னு நினைக்கிறேன். நாங்கள் முந்தைய பைக் பாக்கி இங்கே வந்திருந்தோம் நாங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பைக் ரகம் இல்லாத எல்லா கடையும் பூட்டி இருக்குது. நம்மளா இப்போ என்னென்ன மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, என்ன மாதிரி பில்டிங்கள் வந்திருக்கு, புது புது கடைகள் இருந்தால் இந்த வீடியோவில் நான் காட்டிக்கொண்டு போவேன். அதோட நெல்லியடியிலேருந்து மற்ற வெளியில் வெளிநாடுகளுக்கு போனவங்களுக்கு கட்டாயம் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்டா அவங்க ஊரை பார்க்குற ஒரு கட்டாயம் ஒரு சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நெல்லியடி இல்லை நெல்லியடியிலேருந்து வெளியில் போனாங்க யாரும் பார்த்து கொண்டு இருந்தா மார்க்காங்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்கு போகிறது முன்னாடி வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பாத்தீங்கன்னா தான் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தோம்னா தலைமைச் செயலகம் வடமராட்சி தென்மேற்கு பிரதேசம் கரவட்டியிலேருந்து தொடங்க போகிறோம். மட்டும் செலிங்க லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது. இப்படி அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டிவிஎஸ் ஷோரூமுக்கு அங்கே வந்து நெல்லியடி போர்டர் ஸ்டார்ட் ஆக நினைக்கிறேன். மட்டும் பார்த்தீங்கன்னா மொபிட்டல் எல்லாம் இருக்கு. இந்த இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் முந்தி வர ஷோரூம்ஸ், நான் ஷோரூம்ஸை காட்டி கொண்டு போவேன். நிறைய வகையான ஷோரூம்ஸ் வந்து முந்தைய இருந்தது. இந்த ஒரு ஷோரூம் ரெஞ்சால மொபிட்டல் பில்டிங் இருக்குது, திருத்தி கொண்டிருக்கீங்க நினைக்கிறேன். எங்களை போனால் டவுனுக்கு வந்து வேறு பெரிய ஒரு பசாரம் இருக்கும், இதுலேயும் ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது. இந்த குட்டி கோயில் ஒன்று இருக்குது. இப்போது நான் பார்த்த வரைக்கும் பருத்தித்துறை டவுனை விட நெல்லியடி டவுன் வந்து கொஞ்சம் வளர்ச்சி அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்மளை வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கப்புறம் நான் பருத்தித்துறை டவுன் வீடியோவும் போடுவேன். சென்னை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குமெண்டு. இதில் ஒரு பில்டிங் இருக்குது, இது ஒரு ஹாஸ்பிட்டல். இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன், ருபின்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்களா, பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல். இதில் பார்த்தீங்கன்னா புது பில்டிங் ஒன்று கட்டிக்கு நிற்கணும்னு நினைக்கிறேன், புது கடைகள் வருவேன் நினைக்கிறேன். அதோட இந்தியாவில் டென்டல் கேர் இருக்குது. இது என்ன, இது மொனிக் இன்டர்நேஷனல் ப்ரைவேட் லிமிடெட், இது ஒரு கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனி ஒன்று இருக்குங்களா. புதுசு எல்லாம் புது பில்டிங் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், மேலேயும் கட்டிக்கொண்டிருக்கீங்கன்னா நீங்கள் ஜிம் பண்ணுதன் ரோயல் ஜிம், எல்லாமே அந்த பெரிய பெரிய பில்டிங்ஸ். பெருத்துற டவுனில் பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் அந்த பில்டிங் மட்டும்தான் பெரிய பில்டிங்காக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய பெரிய பில்டிங்ஸ் தான், எல்லாம் உடுப்பு கடைகள். பட் அங்கே டவுனுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கடைகள் நிறைய பேரும் நினைக்கிறேன் அங்கால. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பீஸா எல்லாம் இருக்குதா, நிறைய வகையான கடைகள், தளவாட கடைகள். இந்த இதெல்லாம் அந்த பழைய ஷோரூம்கள், ஷோரூம் பார்ட்ஸுகள், ஷோரூம்கள், ஹீரோ ஷோரூம் எல்லாமே இருந்ததுங்களா. அப்படியே போனவன்டா இதில் நெல்லியடி சந்தி, சிக்னல் சந்தி. பொதுவாக அந்த சிக்னல் சந்தி எங்கே இருக்குமாண்டா, மெயின் டவுன் வழியை. இப்போ டிராஃபிக் கூட இருக்கிறத இதில் வளர்ச்சி அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கரெக்டாக சிக்னல் சந்தி இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நெல்லியடியிலேயும் சிக்னல் சந்தி இருக்குது. நாங்கள் இப்போ இடது பக்கம் திரும்பி பார்த்துட்டு அப்புறம் நேராக போயிட்டு அப்புறம் இங்கே வலது பக்கம் திரும்பியும் அவனை ஃபுல்லாக வந்து இதில் சுற்றி காட்டுறோம் உங்களுக்கு. இதில் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாம் ஃபினான்ஸுகள், உடுப்பு கடைகள், அப்படின்னா ஃபோன் கடைகள், பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இதை பார்க்க ஒரு சுண்ணாத்துக்கு வந்த மாதிரி இருக்கும், சுண்ணாத்தை பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் சுண்ணாங்க இல்லை, அதில் பார்த்தீங்கன்னா நெல்லியடி பஸ் ஸ்டாண்டு வரும் வந்து பழைய போட்டோட உப்பம் இருக்குது. அதே பஸ் ஸ்டாண்ட் விழுந்துட்டு இடது பக்கம் திரும்பி வேண்டாம், மத்திய பேருந்து நிலையம் நெல்லியடி தான், சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, பழைய பஸ் ஸ்டாண்ட். நெஞ்சாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கர் ஃபினான்ஸ், விஓசி, மெயின் பிரான்ச், பெரிய பிரான்ச்லாம் இது இருக்குதா. உங்களை ஓமலாக கடையில் கூட வேணும் நெஞ்சாலி பக்கம், ஜல்லி பக்கம் பெருசாக கடைகள் வராது. மற்ற அங்கே நேரம் போனீங்கன்னா நிறைய வகையான கடைகள் இருக்குது, சந்தியை ஒட்டி நிறைய கடைகள் இருக்குது.
நான் நார்மலா வீடுகளை காட்டிக்கொண்டு போனேன், டைம் வீடு வந்தேன் வரக்காங்களை ஃபோன் பண்ணுவோம். அது பார்த்தீங்கன்னா என்ன ஏடிஎம் வருதுன்னு இந்த ஸ்கூல் பிள்ளைய முடிஞ்சு இந்த தம்பி லிஃப்ட் கேட்குறான், லிஃப்ட். தம்பி எந்த பள்ளிக்கூடம், எந்த பள்ளிக்கூடம் முடிஞ்சது எக்ஸாம் சுவாமா? ஆ புற என்ன எக்ஸாம் டைம் தானே, இப்போ கொஞ்சம் வேலைக்கு முடிஞ்சுது. அதில் சமுர்த்தி வங்கி சங்கம் இருக்குங்க. நீ எப்படி திருப்பி சந்தைக்கு போயிட்டாங்களா வீடியோ திறந்து விடும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சிசிடிவி டைட்டானிக், நாங்கள் வீடியோ போட்ட கடையிடம் முந்தைய இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது, டைட்டானிக் ரெஸ்டாரண்ட் உண்டு, ஆரம்பத்தில் போட்டுருமா வேண்டாம் சிசிடிவி கடையும் கொண்டு இருக்கேன். அதில் இப்படி நாங்கள் இடது பக்கம் திரும்பாமல் நேராக போயிட்டு ஸ்கூல் ஒன்று வரும், நெல்லியடி சென்ட்ரல் காலேஜ் ஸ்கூல், அதையும் காட்டிட்டு அப்படி எங்களை போய் வீடியோ முடிச்சுக்கொள்ளும். அதோட கடையெல்லாம் நெருக்கு அந்த கடையில் பார்த்தீங்கன்னா தெரியும், சரியான நெருக்கு அந்த புது புது பில்டிங் எல்லாம் வருது. சப்ளோஜி கிட்ட எலக்ட்ரானிக் கடைகள்லாம் புதுசாகிற வழிகள் அந்த இதில் எல்லாம் பார்த்துக்கிட்டுதான் எலக்ட்ரானிக் கூடுதலாக அந்த நெல்லியடியில் ஃபோன் ஷாப் எலக்ட்ரானிக் கடைகளும் கூடுதலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இதில் தர்பார் பிரியாணிகள் இருக்குது, எவரெஸ்ட் கேக், இதெல்லாம் நல்லா ஃபேமஸான கேக், எவரெஸ்ட் கேக் என்று சொல்லுவாங்க. இதுதான் அப்படி நேரம் போனோம்னா ஸ்கூல் வரும். ஸ்கூலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று காளான் கடை இருக்கு, யாழ்ப்பாணத்தில் ஃபேமஸான காளான் கடையில் அதுவும் ஒரு சாப்பாடு கடை உண்டு. காளான் சைவனும் தான் ஃபுல்லாக காளான் சம்மந்தப்பட்டு சாப்பிடுவான் இருக்கும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் உண்டு வருது, நல்ல பெயிண்ட் அடி சட்டப்படி நல்ல வடிவாக இருக்குது, நல்ல ஒரு அமைப்பான கோயில் இருக்கு, செவ்வக கோயில் மாதிரி சின்ன கோயிலாக நல்ல வடிவாக இருக்குது, பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நல்ல மின்னு சட்டப்படி இருக்குது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லியடி மத்திய மகா வித்தியாலயம் 1921 தொடங்கின ஸ்கூல் தான். நான் ஸ்கூல் முடிஞ்சு நிற்கிறாங்க, நான் கூட்டாக போகிறாங்க. யாரும் இந்த ஸ்கூலில் படிச்சிருந்த மாதிரி அக்கில் கமெண்ட் பண்ணுங்கள், யாரும் இந்த ஓல்டு போய்ஸ் இருந்தீங்கன்னா. பட் இதுதான் வந்து காளான் கடையும் தான் நாங்கள் வந்து வீடியோ போட்டாங்க. பார்த்தீங்கன்னா பாலே ஒரு மரம் இந்த நல்ல அகலமான மரம் ஸ்கூல் அடியிலே இருக்குது. அதெல்லாம் நல்ல சந்தோஷமாக நினைக்கிறேன். எக்ஸாம் முடிஞ்சு கடைசி நாள் இதுதான், கடைசி நாள் எக்ஸாம் முடிஞ்சால் இருந்தால் படம் ஒரு டைம் முடிஞ்சுட்டு இதில் சந்தோஷம் இருந்துட்டு இருக்கிறாங்க. அதில் நாங்கள் அப்படி நீ அங்கால போனோம்டா பசிக்குது, லைட்டாக கேக் பண்ணி சாப்பிடுவோம்டா. ஒரு கேக் இருந்தால் கப் கேக் கொண்டுஞ்சு இருக்குது, அந்த எவரெஸ்ட்டில் கப் கேக் கொஞ்சம் டேஸ்ட்ன்றது இருந்தால் வாங்கி சாப்பிட்டு அப்படி அங்கே தொடர்ந்து வீடியோ திறந்து விடுவோம். அப்படியே போனோம்னா கப் கேக் பார்க்க வந்தோம், கப் கேக் இல்லை ஃபுல் ஐசிங் கேக் தான் இருக்குது. பெரிய ஒரு ஏமாட்டத்தோட வீட்டை போய் கொண்டு இருக்கிறோம். நல்லா இருக்க மாட்டேன் நான் இது எவரெஸ்ட் கப் கேக் நல்லா இருக்க மாட்டது முடிஞ்சுன்னு சொன்னேன். இப்படி இஞ்சால வந்தோம்னா திருப்பி சந்திக்கு வந்துட்டோம். ஹார்ட்வேர் சைக்கிள் கடையில் தான் இருக்குங்க. ஐயோ இந்த சிக்னலில் நிற்கிற விதத்தில் இடாந்து போல வெயிலுக்கு நிற்கணும். இந்த 50 செகண்ட் என்ன வெயில், அன்னைக்கு நல்ல மழை பெஞ்சு திண்டை பார்த்தேன்னா வெயில் கொளுத்துது. இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா சரியா எத்தனை மணி, 12:13, 14 காலாகுது. இந்த அதில் ஒரு ஹெல்மெட் இல்லாமல் போதாங்க. இங்கே திரும்பி போனோம்னா இங்கே நிறைய கடைகள் இருக்கு, அதில் அந்த ஓவியங்களும் பெரு நான் அதையும் காட்டுவேன். இதில் ஃபோன் ஷாப்பில் உண்டு, இதில் பார்த்தீங்கன்னா கடைகள் நிறைய இருக்குது, நிறைய நெருக்கமான கடைகளும் என்ன சாப்பாடு கடைகள் எல்லாம் நிறைய விரும்புகிறேன். பஸ் வந்து வலிக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கடை இல்லை, அந்த பெயிண்ட் எல்லாம் ஒரு 3-4 வயசுக்கு போக நல்ல வடிவாக இருந்தது. அடிக்க இப்போ கொஞ்சம் மங்கிட்டேன் நினைக்கிறேன். நெல்லியடி என்று போட்டு நிறைய பேர் முந்தைய வந்து படம் எடுக்கிறேன். அந்த இதில் எல்லாம் நண்டு இந்த வடிவான ஓவியங்கள் இருந்தால் நெஞ்சால பார்த்தீங்கன்னா சுற்றி முத்த கடை இருந்தால் சொன்னாத விட கொஞ்சம் பெரிய இதுகள் என்ன நெருக்கம் கடைகள் இருந்தால் இவ்வளோ கடை. நான் குட்டி குட்டி கடையில் நெட்டுக்கான கடை, மணிக்குடு கடை, ஏன்னா தெரிஞ்சு எலக்ட்ரானிக் எல்லாம் நல்லா கூட இந்த இதில் சகல பேங்கும் இருக்குது, பீப்புள்ஸ், விஓசி, ஹெச்என்பி, உங்களுக்கு தேவையான சகல பேங்க்களும் இருக்குது, அதோட இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்குது. இல்லை இந்த டைல் கம்பெனி கூட இருக்குதுண்ணா, இந்த என்டிவி பேங்க் எல்லாமே கூட இருக்குது, சகல பேங்க் தான். பியூபிள் தினேஷ் பேக்கர் இருக்குது, மேனுபேல இருக்குமோண்டு அது கூட இருக்குதா, தினேஷ், மேபிரோன், ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், என்ன சொல்ல வேண்டியதா கப்பீக்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா திரு ரெண்டு வேற குரல் இருக்கும், ஜெஃப்னாதரஸ் வந்து உள்ளே போயிட்டார் கப் கேக் வாங்குறதுக்கு. கப் கேக் இருக்கோ தெரியாது, இருந்தால் வாங்கிட்டு வருவார், வாங்கிட்டு வந்தால் பார்ப்போம். ஏதோ கண்ணீரமாக கதைக்கிறார், என்ன இருக்கும் கப் கேக் இன்றைக்கு வெறுமா இல்லையா? எவரெஸ்ட்டுக்கு போனாங்க, அங்கே நல்லா இருக்கும் கப் கேக், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா இருக்கும் மட்டும் பார்க்க வாங்க போனாங்க. நாக்கள் நடமாட்டம் நல்லதாக இருக்குது. முன்னுக்கும் ஒரு எபிரோன் இருக்குது எவரெஸ்ட், அது ஓகே. இது எபிரோன் மீசோ கடை, உள்ளே போன ஒரு இன்னும் காணையில் பார்ப்போம், பெருட்டு வந்தோடனே பார்ப்போம். ஓகே கப் கேக் வாங்கிட்டேன் போல, வாங்கோ வாங்கோ வாங்கோ. ஆ வர்றான் வர்றான்
கப் கேக் எங்கடா கப் கேக் ஏமாத்திட்டாண்டா இப்போ அதான கப் கேக் இல்லை இது வந்து என்ன நினைக்கிற நான்வெஜ் 180 ரூபா தான் நல்ல லாபம் முட்டையில வந்துடும் மேடம் அவங்க வந்து போட்டிருக்கேன் பேக்கரி தானே ம் பட் இது அந்த காலத்துல ஃபேமஸ் ஆன பேக்கரி தினேஷ் ப்ரொமோஷன் இல்ல நான் நோவா சொல்றேன் எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் கப்பே மிஸ் ஆயிட்டே ஆ பின்ன 4 மணிக்கு வாங்குவோம் 4 மணிக்கு வந்து கப்பே வாங்குவாங்க தக்காளி பழம் கறிமிளகா வெங்காயம் நாலு பண்ணி மஞ்சள் கடும் போட்டுருக்கு அது மட்டும் நாலா வெட்டிட்டு ம் லாபம் 180 ரூபா நான் என்ன தம்போறேன் நான் 180 அப்போ பார்த்தோண்டா சாப்பிட்டு வயிறு சாப்பிட்டு 180 ரூபா நல்ல லாபம் இருந்தது இந்த அளவுக்கு என்ன பெட்ரோல் செட் ஒன்று இருந்தது பாதி முட்டை என்ன போட்டிருந்தது பாதி முட்டையை முழு நல்ல பெரிய அளவு முட்டை போட்டிருந்தோம் உள்ள ஒரு முட்டையை நாளாக்கி போட்டு ரெண்டு பேர் நல்லா இருந்தது நடுவில் தக்காளி பழம் போட்டு இது பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் பழைய இருக்கிறாங்க இந்த பில்டிங் போலீஸ் ஸ்டேஷன் இதில் பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி சகல பேங்கும் இருக்குது என்ன இது மருதம் பெரிய பில்லி கிங்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இந்த பிராஞ்சில இருக்குது நெல்லியடி பிராஞ்ச் ஃபுட் சிட்டி காவல் ஃபுட் சிட்டி இருக்குது ஒரு தேவையான சகல இதுவே இருக்கு நெஞ்சல மரஞ்செடி கொடிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் பார்த்தோம்னா நெல்லியடி பொடி சாந்து இருக்குது இதுல போட் போட்டுருக்கு இப்படி போனோம்னா ஃபுல்லாக கடைகளும் சந்தையிலும் தான் இந்த ஃபுல்லாக வருது கடைகள் போட்டுருக்கு இதில் அவங்களால சந்தை வரும் பண்ணிக்கிற ஆனால் இப்போ டைம் கொஞ்சம் பிந்தினபடியாக சந்தை கொஞ்சம் கலைஞ்சு வந்துருக்கோம் இன்னைக்கு நிறைய எனக்கு கடைகள் உள்ளுக்கு நோம்பலான டவுன் கடையை சந்தையும் உள்ள காட்டிட்டு போகிற சந்தை கொஞ்சம் இயங்கி கொண்டு தான் இருக்குது இந்த அளவில் பழைய பில்டிங் நினைக்கிறேன் இதுதான் சட்டப்படி இருக்கு வெள்ளி ஏறி புதுச்சந்தை இது கொஞ்சம் பெரிய சந்தையை நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் ஆக்கள் நிற்கிறேன் உள்ளது இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் நீ இப்படி அங்களை போய் மிச்ச இடங்களையும் பார்த்துட்டு அப்படியே வீடியோ திறந்து கொள்வோம் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா சந்தை எக்ஸ்ரோ மஞ்சள் கோட்டில் வச்சு ஒரு ஆள் அடிச்சிருக்கு நம்ம ஒரு ஆளுக்கு அடித்து மண்ணிலேருந்து ரத்தம் எக்ஸ்ரோ வந்து உள்ளே கூட்டிக் கொண்டு போயிட்டு வந்துருக்கனால இதில் பார்த்தீங்கன்னா டைட்டானிக் ரெஸ்டோரண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் நடந்தது அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு ரத்தம் வருது அந்த மண்டையால் உடைஞ்சு ஆனால் ஆக்கள் கொஞ்சம் கூட்டிகிட்டு கொண்டு போயிட்டுனா என்ன வேறு என்ன தெரியல அதில் பார்த்தீங்கன்னா டைட்டானிக் ரெஸ்டோரண்ட் முதல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அண்ட்ராண்ட் அண்ட்ராண்ட் தானே இல்லை ஒரு உடுப்பு கடை பட் அண்ட்ராண்ட் திருமண நிலையத்துக்கு இதுதான் இருக்குது யாழ்ப்பாணத்தில் இருக்குது அது இந்த பிராஞ்ச் இருக்குது இல்லை நெஞ்சால பூவை பிரசோதனை வேண்ட எல்ஐசி கூட இருக்குது நெஞ்சால இதில் ஒரு தலைவாட ஷோரூம் இருக்குதுதான் ஆப்பிக்கோண்ட இது போட்டு போட்டு நெஞ்சால நோங்களை பிரிட்டிஷ் காலேஜ் வரும் இதோட பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸாருன்றது குறைஞ்சிடும் இந்தியால இந்தியால ஃபுல்லாக இடங்கள்லாம் வரும் அங்கங்கே சின்ன சின்ன கடைகள் வரும் மற்ற நோங்களா வீடுகளும் வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஒன்று வருதுதான் மரக்கண்டு விற்கிற ஃபார்ம் வருது பட் இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டிவிஷனல் செக்ரட்டரியட் பிரதேச செயலகம் கரவட்டி பிரதேச செயலகம் தான் இதுலேயும் விட்டுருக்கு வடமராஜ்ஜி தெற்கு மேற்கு தென்மேற்கு இல்லை அதான் தெற்கு மேற்கு விட்ருக்காங்க பிரதேச செயலகம் விட்டுருக்கு இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் பட் எஞ்சால பார்த்தீங்கன்னா தெரியும் நெல்லியடி என்றாலே முருங்கை இந்த பெரிய ஒரு தோட்டம் முருங்கை தோட்டம் ஒன்றிருக்கு அந்த சின்ன நேரத்துலேயே காய்ச்சிட்டு நிறைய முருங்கை அதில் நெல்லியடி என்றாலே போது ஆகலை தெரியும் முருங்கை தோட்டம் முருங்கை தான் ஃபேமஸ் அண்ணா நெல்லியடி முருங்கை அது இப்போ பார்த்தோம்னா ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டவுன் ஃபுல்லாக மெயினாக காட்டியிருப்பேன் ஊர்கள் பெருசாக காட்டணும் இல்லை மெயினாக டவுனை தான் டார்கெட் பண்ணியிருந்தாங்க அதை விட சந்தைக்குள்ளே போய் காட்டியிருந்தான் சந்தைக்குள்ளே வேணுமெண்ணா தனி வீடியோ வந்து எதிர்காலத்தில் போட்டுக்கொள்ளுவேன் பட் நெல்லியடி டவுன் அப்படி இருந்தாண்டு இதில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மற்ற நெல்லியடியில் இருக்கிறாங்க யாரும் உங்களுக்கு தெரிஞ்சாக்கிட்டு இருந்தால் மறக்காம இந்த வீடியோ ஒரு ஷேர் ஒன்று போட்டு அவங்க அனுப்பிவிடுங்க ஸோ இந்த வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் பிறகு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜஃப்னா தனுஷ்.